பெருமானாருடைய காலத்துல சஹாபாக்கள் நிலத்தை குத்தகைக்கு விடுவாங்க. நிலக்குத்தகை, நிலக்குத்தகையில சில விஷயங்கள் கூடும், சில விஷயங்கள் கூடாது. நம்ம அந்த சட்டத்துக்குள்ள போக முடியாது. நிலக்குத்தகை விடுறது இருக்குது, அதுல ஹலாலான அமைப்புகளும் இருக்கிறது, ஹராமான அமைப்புகளும் இருக்கிறது. அபு ராகிங்கிற சஹாபி சொல்றாங்க, நாங்கள் நிலங்களை குத்தகைக்கு விட்டு வந்தோம், அது எங்களுக்கு லாபகரமான தொழிலாக இருந்தது. நிலத்தை குத்தகைக்கு விடுறது எங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது. இந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது நிலத்தை குத்தகைக்கு விட தடுத்தார்கள். நிலத்தை குத்தகைக்கு விட தடுத்துட்டாங்க. எப்ப பெருமானார் தடுத்தாங்களோ நாங்க நிறுத்திட்டோம், நிலத்தை குத்தகைக்கு விடுறதை நிறுத்தி விட்டோம். சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்வார், இந்த நிலக்குத்தகை எங்களுக்கு லாபமாக இருந்தாலும் தவாயத்துல்லாஹி வ ரசூலிஹி அன்ஃபவுலனா, பெரும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவது அதுதான் எங்களுக்கு மிக மிக லாபகரமானது. இந்த வியாபாரத்தை விட இதுல நஷ்டம் வரலாம், லாபம் வரலாம், ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது தான் எங்களுக்கு மிக லாபகரமானது என்று அந்த சஹாபி சொல்வார்கள். அருமையானவர்களே, இப்படி எல்லா விஷயங்களிலும் ஆரம்ப காலத்திலே மார்க்க விஷயத்தை கட்டுப்பட்டார்கள், செயல்படுத்தினார்கள். இன்றைய உம்மத்துடைய நிலை அந்த விஷயங்களை எல்லாம் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு மார்க்கம்ங்கிறது சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், சில ஊர் நடைமுறைகள், இதோடு அப்படியே போயிடணும். இதுக்கு மேல ஆழமாக இது ஹராமு, இது ஹலாலு, இது கூடும், அது கூடாது, இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அதெல்லாம் பார்த்தா உலகத்துல வாழ முடியாது, நாம் உலகத்துல எதையும் செய்ய முடியாது. இந்த நிலை யூதர்களுடைய நிலை. யூதர்களுடைய தீன் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் சொல்வான், நோமீனு பிபாதின் வனக்குர பிபாதின், எல்லாத்தையுமே நாங்க ஏற்க மாட்டோம், சில விஷயங்களை ஏற்போம், சில விஷயங்களை மறுப்போம். குர்ஆன்ல யூதர்களுடைய வரலாறு அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவதற்கு காரணம், இந்த உம்மத்து ஒரு காலகட்டத்துல அதே நிலைக்கு தான் போகும், யூதர்களுடைய அதே நிலைக்கு தான் இந்த சமுதாயம் போகும் என்பதனாலதான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். ஆக அருமையானவர்களே, மார்க்கத்துல அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை செய்வதனால உம்மத்தினுடைய நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் இந்த பணம், இந்த செல்வம் எல்லாமே நம்ம கையில நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லி, ஆனா இன்றைய நிலை மிக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், எந்த நேரத்துல எந்த சட்டத்தை கொண்டு நம்முடைய செல்வங்கள் அழிந்து ஒரு நிமிஷத்துல ரோட்டுக்கு வரலாம்னு சொல்ல முடியாது. நான் பல முறை உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பது போல, இது தஜ்ஜால் நெருங்கி வருகிற காலம், தஜ்ஜாலுடைய வருகை நெருங்கி விட்ட காலம், ரொம்ப காலம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஹரமைன்ல நடக்கிற அந்த குழப்பங்களை வைத்து கூட உலமாக்கள் சொல்வார்கள், ஏறத்தாழ மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருகிற காலம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் என ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் ஏறத்தாழ இன்னைக்கு அங்கேயே குழப்பங்கள், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற அச்சம். ஆக தஜ்ஜால் வருகிற காலம், அந்த தஜ்ஜாலுக்கு முன்னால உலகத்துல அதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் இயற்கையா நடக்க வைப்பான். சிறிய தஜ்ஜால்களை உலகத்துல அனுப்புறான், அவங்க கொண்டு வருகின்ற எல்லா சட்டங்களும் என்ன, மனிதர்களிடம் இருக்கிற அத்தனையையும் பறித்துக் கொள்வது, எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க. அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது, இதெல்லாம் கண் கூட பார்க்கிறோம். ஆனா உள்ளத்துல நமக்கு பயமற்ற ஒரு நிலை. அதனால இந்த ஆடம்பரமான செலவுகள், இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இப்படி வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் என்ன கதிக்கு ஆளானாங்க என்பதை வரலாற்றை நாம் சற்று திரும்பி பார்க்கணும். இவங்களை தொடர்ந்து வாழ்ந்ததில்லை, நடுரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்துல செல்வ செழிப்பான பூமி, வளமான பூமி, அவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு மோசமான நிலையில் அவர்கள் இருக்கிறாங்க. பலஸ்தீன் மண்ணில் வாழ்ந்த மக்கள் ஒரு காலத்துல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்க. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், ஆனால் இன்றைக்கு அந்த செல்வங்கள் குறைய ஆரம்பித்த பிறகும் கூட இன்னும் நாம திருந்தாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல நாம செலவழிக்கிறோம். பயனுள்ள சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் மறந்து விட்டு எதையோ நாம செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த விஷயங்களையும் கண்டு நாம திருந்தல் என்று சொன்னா எதிர்காலத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இன்னும் அதிகமாகும். இப்போதே இந்த மத்தியில் இருக்கிற அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்து வைத்திருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், மிக மோசமான நிலையை நாம சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம இதற்கான தீர்வு என்ன? அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறது, அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் திரும்புவது, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது. அதனால அந்த நிலைக்கு